இன்றைய பிக் ஸ்டோரியில் முதன்மை செய்தியாக பிரதமரின் சூரிய மேற்கூரை வீடுகள் இலவச மின்சக்தி திட்டம் குறித்து அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் ஜி குமரேசன் அவர்களுடன் கலந்துரையாடுகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சைலிராஜ் அவர்கள். நன்றி சங்கர், நீங்களே விளக்கமாக சொல்லிட்டீங்க. இன்னைக்கான முதன்மை செய்தி எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிஎம் சூரிய கர் யோஜனா, இந்த திட்டத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா மின்சாரம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய தேவையா இருக்கு. மின்சாரம் இல்லைன்னா எதுவுமே இயங்காது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த மின்சாரத்தை நம்ம எப்படி பெறுறோம் அப்படிங்கிறதா முக்கியம். அதாவது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியிலிருந்து மின்சாரத்தை பெறுறோமா, இல்லை இது வந்து அந்த சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் அந்த மின்சாரத்தை நம்ம எடுக்கிறோமா அப்படிங்கிறதா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த வகையில் அந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அதில் முதன்மையாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய சக்தி. சூரிய சக்தி எப்போது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சூரிய ஒளியிலிருந்து எப்படி மின்சாரத்தை நம்ம எடுக்கிறது, அந்த திட்டத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பிஎம் சூரிய கர் யோஜனா இந்த திட்டத்தை பற்றி நம்ம என்ன இது தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத நம்மிடையே ஒரு சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்கிறாரு, டாக்டர் ஜி குமரேசன், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர். அவரை நாம் டிடி தமிழ் நேரில் சார்பாக முதலில் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ மின்சாரம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது நம்ம நேரிட்ட சொன்னோம். இப்போ இந்த பிரதான் மந்திரியினுடைய அந்த சூரிய கர் யோஜனா அந்த திட்டத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமாக எங்கள் நேரில் சொல்லுங்களேன். ஓகே. இந்த திட்டமானது நமது மாண்புமிகு பாரத பிரதமரினால் கடந்த மாதம் 2024 ஜனவரி மாதம் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், நமது அரசாங்கமானது, மத்திய அரசானது 75,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்காக எப்படி இலவச மின்சாரம் வந்து பெறலாம் சூரிய மின்தகடல் மூலம் அப்படின்ற வந்து ஒரு அருமையான திட்டத்தை வந்து பாரத பிரதமர் கொடுத்துருக்கிறாரு. இந்த திட்டமானது நம்ம சூரிய மின்தகடுகளை நமது வீட்டின் மேற்கூரையின் மூலம் பொருத்துவதன் மூலம் நமக்கு இந்தியாவில் வருடத்திற்கு 300 நாட்கள் வந்து இலவச நமக்கு சூரிய சக்தி நல்லாவே வந்து கிடைச்சிட்டுருக்கு, தங்கு தடை இல்லாமல். ஸோ இது மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கல, நமது நாடு வந்து சோலார் எனர்ஜியை பொறுத்த மட்டும் இல்லை அபிரதமாக வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நல்லபடியாக உபயோகப்படுத்திக்கணும். ஸோ அதுக்காக நமது அரசாங்கம் நிறையா முன்னேற்பாடுகள் செஞ்சுருக்கு. ஒரு ஸ்கீம் தான் இப்போ வந்து கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்த ஸ்கீம். இந்த ஸ்கீமு மூலம் ஏழை நடுத்தர மக்கள் அவர்கள் 1 கிலோவாட் பேனலை அவங்க வீட்டின் மேற்கூரை மூலம் வந்து நிறுத்துவதன் மூலம் ஒரு நாளைக்கு குறைந்தது 4-5 அலகு மின்சாரம் நம்ம இலவசமாக உற்பத்தி செய்ய முடியும். சார், இப்போ ஒரு சந்தேகம் என்னென்னா, இப்போ வந்து வீடுகள் வந்து பல்வேறு அளவுகள் இருக்குது. ஒருத்தர் வந்து மாடி வீட்டில் இருக்கலாம், இன்னொருத்தங்க வந்து ஓட்டு வீட்டில் இருக்கலாம், பல்வேறு விதமான உயரங்களில் வீடுகள் இருக்குது. எப்படி வந்து இதை வந்து மக்கள் அதில் நிறுவணும், அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். ஓகே. நீங்கள் கேட்ட மாதிரி மாடி வீடு, ஓட்டு வீடு, நீங்கள் ஓட்டு வீடோட அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாழ்வாக வந்து இருக்கும். மாடி வீடு வந்து சமதளமாக வந்து இருக்கும். இது இந்த சூரிய மின்தகடுகள் இது மாதிரி தாழ்வான அந்த பரப்பில் வைக்கிறதுனா அது மிகவும் வந்து சுலபம். எதனாலன்னா நம்ம சூரிய மின்தகடுகள் வந்து எப்பவுமே வந்து சமதளமா வந்து வைக்க மாட்டோம். ஓகே. நம்ம சூரியனை நோக்கி ஒரு தாழ்வான வந்து ஒரு அமைப்புல தான் நம்ம அந்த சூரிய ஒளி வந்து நேரா படுற அளவுக்கு வைக்கணும், படுற அளவுக்கு வந்து வைக்கணும். ஸோ நம்ம அது வந்து ஒவ்வொரு இடத்தை பொறுத்தும் அது எந்த அளவுக்கு சாய்வா வைக்கணும்ன்றது ஒரு அளவுகோல்லாம் வந்து இருக்கு. இப்போ இந்த திட்டத்தின் மூலம் நம்ம ஒரு எந்த வீடு இருந்தாலும் இது வந்து நமக்கு சமதளமான பரப்பு இருந்தாலும் நம்ம வந்து பேனலை வந்து நம்ம தாழ்வாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சரை வந்து போட்டுட்டு நம்ம வந்து பேனலை வந்து நிறுவ முடியும். ஸோ அதனால இது இதில் கவலைப்பட வேண்டிய இது வந்து ஓட்டு வீடு அது மாதிரி எந்த வீடு அதை பற்றி நமக்கு வந்து இதில் வந்து பிரச்சனைகளே வந்து இருக்கு. இன்னொரு விஷயம், இப்போ வந்து ஓட்டு வீடு அந்த மாடி வீடு அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை, எல்லா இடத்துலையும் நீங்கள் நிறுவலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே போல் இந்த நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் இதை நிறுவலாமா? ஏன்னா அது கிராமப்புற மக்களுக்கு எந்த அளவுக்கு இது விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதை சொல்லுங்கள். இது நம்ம இன்னவரையும் நம்ம நாட்டில் நம்ம பெரும்பான்மையான மின்சாரம் நம்ம அனல் மின் நிலைய மூலமாக தான் நம்ம வந்து உற்பத்தி பண்ணிட்டுருக்கோம். நம்ம எல்லாருமே கன்சியூமர்ஸ், நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் இந்த திட்டம் மூலம் நம்ம கன்சியூமர் கிடையாது, நம்ம வந்து ப்ரொடியூசர்ஸ். நம்ம வந்து மின்சாரத்தை நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோம். உற்பத்தி பண்ணிட்டு நமக்கு தேவையானது போக அளவுக்கு அதிகமாக இருக்கிறத நம்ம
அரசாங்கத்துக்கு நம்ம வந்து கிரிட் வழியா நம்ம வந்து கொடுத்துக்கணும். ஓகே சரி, இது கிராமமோ சரி நகரமோ சரி இல்ல சிட்டி எந்த இடத்துலனாலும் இந்த ஸ்கீம் வந்து இந்த ஏன்னா நமக்கு வந்து இந்தியாவில் எல்லா இடத்துலயும் வந்து நமக்கு வந்து சூரிய சக்தி வந்து அபரிதமாக கிடைக்குது. இடத்தை பொறுத்த மாதிரி வந்து அதனுடைய வீரியம் வந்து வேரியா மாறிக்கிட்டு இருக்கும். நம்ம சென்னையை இங்கே தான் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நமக்கு தென்னிந்தியாவில் நிச்சயமாக வந்து வடகிழக்கு மாநிலங்களை பார்க்குறையில் இங்கே வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இதுக்கு கிராமம் நகரம் வளர்ந்த நகரம் அது மாதிரி எந்த வேறுபாடு கிடையாது. எல்லா இடத்துலயும் நமக்கு வந்து சூரிய ஒளி கிடைக்குது. சூரிய சக்தின்றது எல்லா இடத்துலயும் சரிசமமாக தான் வந்து விழுந்துட்டு இருக்கு. சரிசமமாக பாகுபாடு இல்லாம எல்லா இடத்துலயும் இருக்கு. அதனால வந்து நம்ம யாருனாலும் நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம். இதுக்கு தேவையானது என்னன்னா நமக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச இடம் வந்து நமக்கு நிச்சயம் தேவை. சார் இன்னொரு சந்தேகம் சார், அதாவது இப்ப வந்து நகர்ப்புறத்தை பத்தி பேசுறோம், கிராமப்புறங்களை பத்தி பேசுறோம், இந்த மலைப்பாங்கான இடங்கள்ல நிறைய மக்கள் வசிக்கிறாங்க, அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து இதை நிறுவ முடியுமா? அது அதுக்கான அமைப்புகள்லாம் இருக்கா? நிச்சயமா இதுக்கு வந்து என்ன ஒரு தடை அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இதுக்கு வந்து நிழல் வந்து இருக்கக்கூடாது. நிழலான பகுதியில் வந்து நம்ம வந்து சூரிய தகடு வந்து பொருத்தக்கூடாது. ஏன்னா சூரிய தகடு வந்து எப்படி மின்சாரம் வந்து உற்பத்தி பண்ணுதுன்னா சூரிய ஒளி மேலே படுறச்ச அது அதனுடைய ஆற்றலை உள்வாங்கிக்கிட்டு அதை வந்து மின்சாரமாக வந்து உற்பத்தி வந்து பண்ணுது. ஸோ அந்த ஒளி வந்து தங்கு தடை இல்லாமல் படுற மாதிரி ஒரு அமைப்புல நம்ம வந்து அமைச்சா போதும், அது எங்க இருந்தாலும் அது நல்லா வேலை செய்யும். நீங்க மலையில வந்து கேட்டீங்க, மலையில தான் நல்லா வேலை செய்யும். ஏன்னா அங்க வந்து குளிர் அதனுடைய சீதோஷ நிலை பாத்தீங்கன்னா மற்ற இடத்த விட அவங்க அங்க வந்து வெப்பநிலை குறைவா வந்து இருக்கும். இந்த சூரிய தகடு எல்லாம் வெப்பநிலை குறைவா இருந்ததுன்னா நல்லாவே அருமையா வேலை செய்யும். சார் இப்ப சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் அப்படின்னும் பொழுது பொதுவான மக்களுடைய கருத்து என்னன்னா ரொம்ப அதிகப்படியான வெயில் இருக்கணும் அப்படியா இல்ல எப்படி சார்? அதுங்க அதிகப்படியான வெயில் இருக்கணும்லாம் அவசியம் வந்து கிடையாது. நமக்கு வந்து நமக்கு இதுக்கு ஒரு அளவுகள் வந்து சொல்றாங்க. நமக்கு கிடைக்கிறது தோராயமாக 1000 watt per meter square அப்படின்னு வந்து ஒரு அளவு வந்து நமக்கு கிடைக்குது. இது வந்து எப்படின்னா மே மாதம் மதிய அளவுல அது அதிகபட்சம் வந்து 1000 watt per meter square அப்படின்னு வந்து கிடைக்கும். ஆனால் இப்போ நம்ம சாதாரணமாக பிப்ரவரி மார்ச் மாதம்லாம் இது 1000லாம் இருக்காது, 600-300 எதுவாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து தகடுகள் வந்து மின்சாரத்தை வந்து உற்பத்தி செய்யும். இப்போ இந்த பிரதான் மந்திரியினுடைய இந்த சூரிய கர் யோஜனா மூலம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் பெறுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இப்போ நம்ம 1 crore மக்களுக்கு வந்து இதுதான் வந்து இலக்கு வந்து நமது பாரத பிரதமர் அறிவிச்சிருக்கிறார். 1 crore வீடுகளுக்கு இந்த சூரிய மின் தடல பொறுத்தணும்னா அதுக்குண்டான வேலை வாய்ப்புகள் மனித வளம் நிச்சயம் நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ ஏன்னா நம்ம பேனலை வந்து வாங்கி நம்ம வந்து நம்ம வீட்டு மேலே சாதாரண மக்களால பொருத்த முடியாது. அதுக்கு வந்து நமக்கு வந்து வேலை செய்யறதுக்கு இளைஞர்கள் வந்து நிச்சயம் பயிற்சி பெற்றவர்கள் முறையாக பயிற்சி பெற்றவர்கள் அதை வந்து பேனலை வந்து நிறுவுவாங்க. ஸோ அதுக்கு அந்த பேனலை வந்து உற்பத்தி பண்றதுக்கு உண்டான கம்பெனிகள் எல்லாம் நமக்கு வந்து இங்க வந்து நிறைய வந்து வர ஆரம்பிக்கும் நமக்கு. ஸோ அதுல வேலை செய்யற இளைஞர்களுக்கும் உடைய தேவைகள் வந்து நிச்சயமா வந்து கூட தான் வந்து செய்யும். ஓகே சார். சார் இப்போ இந்த நிகழ்ச்சியை நிறைய நேயர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒருவேளை அவங்க வந்து இந்த சூரிய தகடுகளை தங்களுடைய வீடுகளில் நிறுவணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை உடனே எடுக்கணும்? ஸோ இந்த சூரியோஜனா இந்த மாதிரி அந்த ஸ்கீம்ல அரசாங்கம் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா ஒரு வீட்டுக்கு 1 kW பேனலை நம்ம வந்து நிறுவணும்னா நம்ம அரசாங்கம் எவ்வளோ வந்து மானியம் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னா வந்து பிரதமர் சொல்லியிருக்கிற மாதிரி வந்து 1 kW 30,000 வந்து மானியம் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 1 kW பேனல் அப்படின்னு வைக்கணும்னா தோராயமாக வந்து 80,000 வந்து 100,000 வரையும் இன்றைய காலகட்டத்துக்கு செலவு வந்து ஆகுது. ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு 30,000 பணத்தை வந்து நமக்கு அரசாங்கமே நமக்கு வந்து மானியமாக நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி வரையும் நம்ம போகலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் 1 kW போட்டிங்கன்னா 30,000, 2 kW போட்டிங்கன்னா 60,000, 3 kW அதுக்கு மேலே போனீங்கன்னா ஒரு சீலிங் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 78,000 வரையும் வந்து நம்ம அரசாங்கம் வந்து மானியமாக நமக்கு வந்து கொடுக்குது. நமக்கு சார் இந்த 300 unit இலவச மின்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க, அது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. இப்போது நமக்கு வந்து ஒரு 1 kW சூரிய மின் தகடுகள் நம்ம வீட்டுக்கு பொருத்தணும்னா தோராயமாக எவ்வளோ இடம் வந்து நமக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 10 meter square ஒரு ஏரியா, 10 meter square ஏரியா பரப்பளவு இருந்ததுன்னா அது நிழல் இல்லாத பரப்பளவு இருந்ததுன்னு இடம் இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம 1 kW அளவுள்ள சூரிய மின் தகடுகள் நம்மளால் பொருத்த முடியும். நீங்கள் 1 kW வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னா
மாதத்துக்கு குறைந்தபட்சம் நம்ம 150 அலகுகள் மின்சாரம் இலவசமாக அந்த பேனல் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு வந்து இருக்கும். நீங்கள் 2 கிலோவாட் போனீங்கன்னா அது அப்படியே இருமடங்காக வந்து மாறிடும். 300 யூனிட் மின்சாரம் வந்து நமக்கு வந்து இலவசமாக 2 கிலோவாட்டை சூரிய மின்தல் பொறுத்தது மூலம் நமக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும். நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை, வருஷத்துக்கு 300, நீங்கள் மணிக்கணக்கில் சொன்னால் வருஷத்துக்கு 3000 hours 3000 hours அந்த அளவுக்கு நமக்கு வந்து சூரிய ஒளி வந்து கிடைச்சிட்டே இருக்கு. அதாவது ஒரு முறை இந்த சூரிய தகடுகளை வந்து நம்முடைய மேற்கூரையில் மேல் நிறுவிட்டோம்னா அது வந்து தொடர்ந்து நமக்கு பயன் தரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நிச்சயமா சார், அந்த இன்னொரு விஷயத்தை நம்ம நேயர்களுக்கு சொல்லிடலாம். ஒருவேளை வந்து இவங்க வந்து இந்த சூரிய தகடுகளை, அதாவது மேற்கூரையின் மீது தகடுகளை நிறுவனம் அப்படின்னு நம்முடைய நேயர்கள் விருப்பப்பட்டாங்கன்னா இதற்கான ஒரு இணையதள முகவரி இருக்கு, அதை நாங்கள் சொல்றோம். pmsuryagar.gov.in pmsurgagar.gov.in திரும்பவும் அந்த முகவரியை சொல்றோம், pmsuryagar.gov.in. இந்த முகவரியில் போயிட்டு அங்கே நீங்கள் இன்னும் மேலும் விளக்கமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ இந்த பிரதான் மந்திரி சூரியகர் யோஜனா எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு அதிகப்படியான பயனை தரும் சொல்லுங்க. நிச்சயமா, இப்போ நம்ம ஒரு நடுத்தர மக்கள் இல்லை ஏழை மக்கள் அவங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதி, கணிசமான பகுதி வந்து நம்ம மின்சாரத்துக்கே நம்ம வந்து செலவு பண்ண வேண்டியதாக வந்து இருக்கிறது நமக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த இலவச சூரிய மின் தகடுகள் நம்ம இந்த மானியத்து மூலமாக நம்ம வந்து பொருத்தும் போது அந்த முதல் முதலாக நம்ம நிறுவும் போது ஒரு காசு நம்ம நிச்சயம் வந்து நம்ம செலவு பண்ணி ஆகணும். அதில் தான் இப்போ நம்ம அரசாங்கம் 30,000 78,000 வரையும் வந்து மானியத்தை வந்து நமக்கு அரசாமே நமக்கு வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கே நமக்கு வந்து வரா மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு 30 இன்றைக்கி வந்து நமக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டோட கணக்குப்படி எடுத்துக்கிட்டோம்னா தோராயமாக 4.50 rupees ஒரு யூனிட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நீங்கள் நம்ம ஒரு நாளைக்கு 1 kilowatt பேனல் போட்டோம்னா 5 unit மின்சாரம் நமக்கு வந்து உற்பத்தி ஆகுது. 5 unit மின்சாரம்னா நீங்கள் வந்து 4 rupees கணக்கு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு நாளைக்கு நீங்கள் நம்ம 20 rupees வந்து நம்ம இலவச மின்சாரம் நமக்கு வந்து உற்பத்தி ஆகுது. இதை வந்து நீங்கள் 30 நாளைக்கு எடுத்துக்கிட்டோன்னா 30 x 20 வந்து 600 rupees வந்து நமக்கு வந்து இலவச மின்சாரம் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ 600 rupees நம்ம அரசாங்கத்துக்கிட்ட இருந்து காசு கொடுத்து வாங்கின நிலைமை போயிட்டு இப்போ நம்ம இந்த தகடுகள் பொறுத்தது மூலமாக நம்மளே அந்த 600 rupees நம்மளால் சேமிச்சிக்க முடியும். ஸோ இது வந்து நிச்சயமாக வந்து இந்த ஏழை நடுத்தர மக்களுடைய பெரும்பாலான அவங்களுடைய வருவாய் வந்து சேமிக்க வந்து படுது. ஸோ அது வந்து இந்த திட்டத்தின் மூலம் மக்கள் வந்து நிச்சயமாக வந்து நிறைய வந்து நன்மைகள் வந்து பெறுவாங்க. அது இல்லாமல் வேலைவாய்ப்பு சக்திகள், ஏன்னா நீங்கள் 1 crore வீடுகளுக்கு வந்து சொல்லும்போது அந்த அளவுக்கு நமக்கு வந்து பேனல் வந்து நம்ம வந்து உற்பத்தி செய்யணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மேன் பவர் வந்து நம்ம வந்து உருவாக்கணும். வேலைவாய்ப்பு கூடும், ஒவ்வொரு வீட்டுக்கும் வருமானம் வந்து சேமிப்பு வந்து அபரிதமாக வந்து கூடும். ரொம்ப நன்றி சார். பிரதான் மந்திரி சூரியகர் யோஜனா ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம், இதை நம்முடைய பாரத பிரதமர் நமக்காக வழங்கியிருக்கிறார். இது குறித்து நம்முடைய அரங்கத்திற்கு வந்து மிக தெளிவான விளக்கத்தை அளித்திருக்கிறார் பேராசிரியர் டாக்டர் ஜி குமரேசன். உங்களை டிடி தமிழ் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி சார். நன்றி.